ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ராகு உண்டான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே ராகு பகவான் இருக்கிற ஒன்பது நவ கொஞ்சம் வலிமை சனி பகவானுக்கு மேலான வலிமை பொருந்திய கிரகமாக ராகு பகவான் இருக்கிறாருங்க ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஜாதக அதாவது ராசி கட்டங்களில் ராகு பகவானுக்கு தனி கட்டம் அதாவது தனி ராசி எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷ ராசியிலேயோ அல்லது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மாதிரியான ராசிகளில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய திஷா வரக்கூடிய அந்த பதினெட்டு வருடங்களில் வந்து பொற்காலமாக இருக்க முடியும் அதாவது ராகுவை போல இல்லை கேதுவை போல கெடுப்பாருமில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வைங்களே மிகப்பெரிய சம்பந்தங்களையும் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையும் நிச்சயமாக கொடுத்துட்டு போவாருங்க பொதுவாக ஒரு நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு பொருளாதார ரீதியாக உயர்வுக்கு வரணும் அப்படின்னா உச்சத்தை தொடணும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஜாதகப்படி ராகு பகவானுடைய ஆதிக்கம் நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கணும் அதிகமானதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் தான் இந்த மாதிரியான பொருளாதார சீர்திருத்தங்களை நாம் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க இந்த ராகு பகவான் ஒருவருடைய வீட்டில் புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நாட்டோட எல்லை புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி அதற்கு முழு முதற் காரணமாக விளங்குவது பகவான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சு